நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கீ எல்லாத்துலயும் வந்து மிக்ஸ் ஆகி வர்றது வரைக்கும்
ஸோ இது வந்து அந்த கீயை வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கிறது வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. முதல்ல ஒரு 3 மினிட்ஸ் நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பால் விட்டு அதை வந்து சுண்டக்க வந்து வத்த வச்சு எடுத்துடலாம். இந்த பால் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, சிலர் வந்து பால் வந்து ஆட் பண்ணுவாங்க. அவங்கவுங்க இருப்போம், உங்களுக்கு பால் வந்து தேவையில்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா பால் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லாவே அந்த பால் எல்லாம் அப்சர்வ் ஆகி சுண்டக்க வரணும். ஸோ அது வரைக்கும் விடுங்க, அது வரைக்கும் கிளறிட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பால் விட்ட பிறகு பால் எல்லாம் சுண்டக்க வந்து வந்திருக்கு, பால் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சுண்டக்க வந்திருக்கு. இப்போ நம்ம வெள்ளச்சக்கரை ஆட் பண்ணிடலாம். தேவைக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குலையும் வந்து இனிப்பு இருக்கும், ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது, அது கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெள்ளச்சக்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுல பாருங்கள், இப்போ வந்து திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு கீ வந்து போட்டுடலாம், 1 டேபிள்ஸ்பூன். கீ விட்டுட்டு நல்லாவே கலரி கொடுத்துக்கோங்க, அந்த கீ வந்து எல்லா இதுலேயும் வந்து மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி. கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூளையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாமா? ஸோ இதிலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கரத்த ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பாதாம், பிஸ்தா, எதுனாலும் ஓகே. நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு அல்வா பாருங்க, சூப்பரா அட்டகாசமா ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தால அப்படியே ஹாஹா சாப்பிடக்கூடிய விதத்துல சூப்பரா வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா. இன்னும் வந்து ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாட்டு, அதாவது இந்த வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக வந்து நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து 100% ஹெல்தி. ஸோ அப்படியான ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு அல்வா வந்து ரெடியா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடியா இருக்கு. சோ எல்லாருமே வந்து உங்க வீட்லயும் தீபாவளிக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு அல்வா வந்து ட்ரை பண்ண மறக்காதீங்க. இது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா குக்கி மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக கொடுத்துட்ருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க, நான் பிளேலிஸ்ட்டில் செப்பரேட்டாக வந்து கொடுக்குறேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு அல்வா சூப்பரான செமையான சத்தான அல்வா வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பை.